அதுக்கப்புறம் அவங்க வாடகை போன இடத்துல என்ன பிரச்சனை வரல அதுக்கப்புறம் வரல மேடம் நான் அந்த வந்து வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டேன் மேடம் நானும் இனிமேல் வந்து எங்க வீட்டு வராதே நீ எனக்கு பிடிக்கல நீ போயிடுப்பா நீ எங்க என்ன போய் போயிடுச்சு போன்னு நான் வீட்டு விட்டு வெளியே அமுச்சிட்டேன் மேடம் அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் மேடம் எனக்கு ஒரு ஃபோன் இவன் தான் ஃபோன் பண்ணியிருந்தான் அப்புறம் ஃபோன் பண்ண உடனே ஹலோ அம்மா என்னை நான் மழக்கம் வந்துச்சுன்னு சொன்னான் மேடம் அவன் என்னது புரியல என்ன அடிச்சிட்டாமா அடிச்சு எதுக்கு அத தெரியல மேடம் அந்த போன் மட்டும் தான் எனக்கு வந்துச்சு இவர அவங்களை அடிச்சா அந்த பொண்ணு வந்து என்ன அடிச்சிட்டாமா அந்த பொண்ணு உங்க பிள்ளை அடிச்சு அடிச்சிட்டாமா எனக்கு கேர் ஆயிடுச்சு பேச முடியலன்னு சொல்லிட்டு உடனே போன் கட் ஆயிடுச்சு மேடம் ரெண்டாவது ரெண்டாவது போன் போட்டா எடுக்கல உடனே வந்து என்ன கூட வேலை செய்யறவங்க மேம் வந்து என்ன கூட்டுன்னு போனாங்க எந்த இடம் மாமா போலான்னு போனா கடிச்சு மேடம் அவனு வந்து சட்டையை கட்டிட்டு பாருங்க மேடம் ஃபுல்லா கடி மேடம் இது ஃபுல்லாக கடிச்சு கடிச்சு இந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி செதுக்கி வச்சுக்கிற மாதிரி ரத்தம் ஊத்துது மேடம் கத்திரிக்கொள்ள இங்கே குத்தி வச்சுக்குது மேடம் அந்த பொண்ணு

வரும்போது பார்த்தா ரத்தம் அப்படி அப்படி அந்த இடத்துல பாருங்க மேடம் கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த இடத்து அப்படியே ரத்தம் கொட்டுது இந்த இடத்துல ஊத்துது மேடம் இப்போதான் மேலே ஒரு வாரமாக தான் மேடம் எங்கள் வீட்டாண்ட வர வரமாட்டான் மேடம் போன் பே பண்ணால் எடுக்க மாட்டான் மேடம் பிளாக்கில் போட்டுருவான் அந்த பொண்ணு ஏய் உங்க அம்மா ஏன்டா பேசுற உங்க அம்மாண்ட போவாதடா எதுனா பண்ணி என்னை பிரிச்சு விட்டுருவாடா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த பையனை மனசுக்கார வராது மேடம் குழந்தை எனக்கு ஏன்னா வந்து பசின்னு ஓடி ஆரோம் ஆனால் சாப்பிட மாட்டான் மேடம் நான் சாப்பிட்டு போனா உங்க அம்மா வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்டா நான் அடிப்பாமா என்ன எனக்கு வானாமா மேடம் அப்புறம் இப்போ போன வாரத்துல வந்து ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது மேடம் அவங்களுக்கு அப்போ அந்த அங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க மேடம் அவங்க போன் பண்ணி என்னக்கா குழந்தை இப்படி எல்லாம் வளர்த்து அனாமத்தான் அவன் வந்து வேதினையில விட்டுட்டு அந்த அந்த பையனை வந்து கொடுமைப்படுத்துது அந்த பொண்ணு பக்கத்து அவங்க பக்கத்து இவங்க இருக்கிறாங்க அந்த பக்கத்து வீட்டில் மேடம் அந்த பொண்ணு கொடுமைப்படுத்துத வந்து அடிச்சு பிடிக்குது இது வந்து சொல்லுவான் மேடம் எனக்கு எடுக்குன்னு கிள்றாமா லைட்ரு வச்சு அடிக்கிறாமா

அது ரொம்ப சரி இவங்க சொன்னாங்களேன்ட்டு நான் அந்த வீட்டை போய் விசாரித்தேன் மேடம் ஒரு நாள் நைட்டு ஒன்பதரை மணிக்கு போனேன் மேடம் நாங்கள் அந்த ஹவுஸ் ஓனர் மேடம் ஃபோன் கூட இருக்குது மேடம் ஹவுஸ் ஓனர் அம்மா போன் அவங்க வீட்டுக்கார கேட் மேடம் அவங்க வீட்டில் தான் இவங்க வாடகை இருக்கிறாங்க அப்புறம் அங்கே போன உடனே நான் விசாரித்தேன் மேடம் ஒன்பதரை மணிக்கு போய்ட்டு அந்த வக்கீல்கிட்டையும் விசாரித்தேன் அய்யயோ அம்மா அந்த பொண்ணு அந்த பையன் பண்ணுற கொடுமை ரொம்ப பெரிய கொடுமையாக இருக்குது நான் ஒரு லாயராக இருந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நான் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டேன் இந்த பொண்ணு பண்ணுறது இந்த பையன் பாவம் சொன்னாங்க மேடம் இப்போ வந்தும்மா நான் உன் பேச்ச கேட்டு கேட்டு நான் மாதிரி சித்திரவதை பண்ணுறேன் என் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் எங்கெல்லாம் போய் காப்பாற்றிக்கிறேன் அண்டு நம்ம நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணா மேடம் அவன்